வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாம் ஆண்டு சாதனை புத்தகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாம் ஆண்டு சாதனை புத்தகம் வெளியிடும் நிகழ்வு முதல்வர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்தினார். மேலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் விழாவில் கலந்து கொண்டு முதல் புத்தகத்தை பெற்றுக் கொண்டார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் ஜெயபால், ஜவஹர் மற்றும் ரசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் உறுப்பினர் ராஜேந்திரன் உட்பட அழகு, மாநில நிர்வாகிகள் கோபி, ராம் முனுசாமி, ராஜாராம், ஸ்டாலின், தொகுதி தலைவர்கள் வினோத், பாஸ்கர், சிவாஜி மன்ற தலைவர் மாயன், செல்வம், நிர்வாகிகள் சுந்தர்ராஜன், ஆனந்து, வசந்தராஜன், ஆண்டனி, பாஸ்கர், நடராஜ், ராம்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 33.5%, பழங்குடியினருக்கு 0.5% ஒதுக்கீடு வழங்கி 2019 பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை திரும்ப பெற்றதை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பு செயலாளருமான சிவா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி வழக்கை திரும்ப பெற்றார். அதோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அது தொடர்பான விசாரணையில் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரும் வரை தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது. அத்துடன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடரவும் உத்தரவிட்டது. அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வருகிறது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்க புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் முயற்சிக்கிறது என்று சிவா தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆனந்தி அடங்கிய அமர்வு தேர்தல் தொடர்பான அறிவிப்பை 6 வாரங்களுக்கு வெளியிடக்கூடாது, தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை எளிதில் சந்திக்க முடியாதபடி புரோக்கர்கள் நிறைந்த அரசாக புதுச்சேரி அரசு இருக்கின்றது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது, இதுபற்றி காவல்துறையோ ஆட்சியாளர்களோ கவலைப்படவில்லை, புதுச்சேரியில் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றது, இதனை தடுத்து நிறுத்த ஆட்சியாளர்களுக்கு திராணி இல்லை, இதனை ஆட்சியாளர்களே ஊக்குவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் என்றால் புரோக்கர்கள் மூலமாகத்தான் சந்திக்க முடிகின்றது, இது புரோக்கர்கள் நிறைந்த அரசாக புதுச்சேரி அரசு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கான காரணம் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுதான், இதற்கு இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். பாகூர் தொகுதி காட்டுக்கோப்பம் பாக்கியலட்சுமி நகர் குடியிருப்புக்கு அருகில் காட்டுக்கோப்பம் பகுதியில் சிறிய ஏரி இருந்து வருகிறது. இந்த ஏரியில் மழை காலங்களில் தண்ணீர் நிரம்பி ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் ஊரை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகளில் தங்கி வருகின்றனர். இதுபோன்ற மழை காலத்தில் மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். காட்டுக்கோப்பம் கிராம மக்கள் ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும், வடிகால் வாய்க்கால்களில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமையில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு இளநிலை பொறியாளர் மனோகர் வெங்கடேசன் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது கிராம மக்கள் மற்றும் பாக்கியலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்தவும் மழைநீர் ஊருக்கு புகாதவாறு ₹50 லட்சம் செலவில் திட்டப்பணிகள் செய்ய ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். அதற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன், முகிலன், கீர்த்தி, பலராமன் செய்திருந்தனர். பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வினை கண்டித்து புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் அரியங்குப்பத்தில் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமையினை சீர்குலைக்கும் எரிபொருள் எரிவாயு உருளை விலை உயர்வினை தடுத்து நிறுத்த இயலாத நடுவன் அரசு மோடி அரசினை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வினை திரும்ப பெற வலியுறுத்தியும் மக்களின் நலனை சீர்குலைத்த செயலற்ற புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசினை கண்டித்தும்
அரியங்குப்பத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் சந்துரு, செயலாளர் சுந்தர வடிவேல், மணவெளி தொகுதி தலைவர் தனசேகரன், செயலாளர் கோகுல் கிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேசு, மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி, இளைஞர் பாசறை செயலாளர் ஞானபிரகாசம், தலைவர் மணி பாரதி, உலக தமிழ்கழக மாநில தலைவர் தமிழ் உலகன் உட்பட பலர் பங்கேற்று மோடி அரசு மற்றும் என்ஆர் அரசினை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள். இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தேவிகா, பிரியா லட்சுமி, சுபஹித் தமிழ்ச்செல்வன், சசிகலா காமராஜ், ஷர்மிளா திருமுருகன் காமராஜ், பிரியன் திருக்குமரன், நாம் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகி தமிழ்ச்செல்வன் உட்பட அனைத்து தொகுதி நிர்வாகிகள், தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று சுவாமி அலங்காரத்துடன் கரகம் எடுத்து வந்து பொதுமக்கள் தீக்கொண்டத்தில் இறங்கி தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் காமராஜ், துணைத்தலைவர் தனுசு, செயலாளர் வாசு, பொருளாளர் கணேஷ்குமார், உறுப்பினர் சாந்தி கிருஷ்ணமூர்த்தி, பரமநாதன், ராமஜெயம், நாராயணசாமி, மோகன், பாலு, பாண்டுரங்கன், சம்பத், சுப்பையா மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள கீழ்கூத்தப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூர்ணதேவி, ஸ்ரீ புஷ்பகலா தேவி சமேத ஸ்ரீ வேலியப்பன் ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை கோபூஜை மற்றும் இரண்டாம் காலை யாக பூஜை, பூராஹதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விமான கோபுர கலசம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் விமான கோபுர கலசம் மற்றும் ஸ்ரீ பூர்ணதேவி, ஸ்ரீ புஷ்பகலா தேவி, ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவம் வருகிற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று செடல் உற்சவம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு உற்சவ நாட்களில் தினமும் காலையும் மாலையும் மின்விளக்கு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும் அபிஷேகமும் நடைபெறும் என்றும் ஆலயத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று 5ஆம் நாள் உற்சவத்தில் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் துலுவ வேளாளர் சமுதாய அறக்கட்டளை ஏற்பாட்டில் சுவாமி வீதி உலாவில் மாரியம்மன், பரசுராமன், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பாளரும் புதுவை மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் துலுவ வேளாளர் சமுதாயத்தினர் செல்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஆலய நிர்வாக குழுவினர், உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் நகரவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜருக்கு வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினரால் 51ஆம் ஆண்டு கந்தபொடி மகோற்சவ உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை பெருமாள் உடையவருக்கு விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கோவிந்தராஜ் நாயுடு, பார்த்தசாரதி நாயுடு, தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு, துணைத்தலைவர்கள் வெங்கடேசன் நாயுடு, முருகதாஸ் நாயுடு, குப்புசாமி நாயுடு, செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு, துணை செயலாளர் ஸ்ரீராமலு நாயுடு, திருமலை நாயுடு, சங்கரதாஸ் நாயுடு, பொருளாளர் முரளிதரன் நாயுடு உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வைஷ்ணவா நாயுடு கௌரவ மரபினர், விழா குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பெங்களூரை சேர்ந்த வேக்பிட் என்ற தலையணை மெத்தேன் தயாரிப்பு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு 30 நிமிடம் தூங்கும் இடைவேளையை அறிவித்துள்ளது. இதன்படி ஊழியர்கள் அனைவரும் மதியம் 2 மணி முதல் 2:30 மணி வரை அலுவலகத்தில் தூங்கிக் கொள்ளலாம். இதற்காக வசதியான படுக்கைகளும் சத்தமில்லாத அறையும் உருவாக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் CEO சைதன்யா ராமலிங்க கவுடா கூறியதாவது, மதிய நேரத்தில் தூங்குவது நமது ஞாபக சக்தி, படைப்பாற்றல் மற்றும் கவனத்திறனை அதிகரிக்கும். நாசாவின் ஆய்வு ஒன்றில் 26 நிமிட தூக்கம் நமது உழைப்பாற்றலை 33% அதிகரிப்பதாக கூறுகிறது. ஹார்வர்ட் ஆய்வு நிறுவனம் ஒன்று மதிய தூக்கம் நமக்கு ஏற்படும் சோர்வை தடுப்பதாக கூறுகிறது. இதனால் அனைவருக்கும் தூங்கும் இடைவேளை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சான் ஜூவான் கேபஸ்டினோ நகரில் நடந்த தடகள போட்டியில் இந்திய தடகள வீரர் அவினாஷ் சாப்பில் கலந்து கொண்டார். அவர் 5000 மீட்டர் பிரிவில் 13:25.65 பந்தய தொலைவை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளார். கடந்த 1992 பகதூர் பிரசாத் என்ற இந்தியர் 13:29.70 இலக்கை அடைந்து இருந்ததே சாதனையாக இருந்தது. அதற்கு பின்னர் இந்தியர் யாரும் இதனை முறியடிக்கவில்லை. இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்பு சாப்பில் இந்த சாதனையை முறியடித்து வரலாறு படைத்திருக்கிறார். எனினும் இந்த ஓட்டப் போட்டியில் சாப்பில் 12வது இடம் மட்டுமே பிடித்துள்ளார். அடுத்து வர இருக்கிற சர்வதேச போட்டிகளுக்காக அமெரிக்காவிலேயே பயிற்சி பெற்று வருகிறார். இதற்கு முன் கேரளாவின் கோழிக்கோடு நகரில் நடந்த மூத்த தடகள பெடரேஷன் கோப்பை சாம்பியன்ஷிப்கான 5000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் அவர் 13:29.70 இலக்கை கடந்துள்ளார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.